தோனி ஏன் பயிற்சியாளராக நியமிக்கவில்லை? அதிரடி தகவல் கசிந்தது. ராகுல் டிராவிட் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதை அடுத்து இந்திய அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளருக்கான தேடலை தொடங்கியுள்ளது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம். பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் முடிவடைந்த நிலையில் பிரதமர் மோடி, அமித்ஷா, ஷாருக்கான் மற்றும் தோனி பெயரில் 3400 போலி விண்ணப்பங்கள் செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. அந்த போலி விண்ணப்பங்கள் பலவும் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, வீரேந்திர சேவாக், ஷாருக்கான், சச்சின் டெண்டுல்கர், MS தோனி உள்ளிட்ட பலரின் பெயர்களில் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தன. இதில் தோனி பெயர் இடம்பெறவும் அவரை பயிற்சியாளராக நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்தன. தலைமை பண்புக்காக பெயர் பெற்ற தோனி இந்திய அணியின் பயிற்சியாளராக தகுதியான நபர்தானே என்ற கேள்விகளுக்கும் எழுப்பப்பட்டன. தோனி சரியான நபர்தான், ஆனாலும் அவரால் தற்போதைக்கு பயிற்சியாளராக முடியாது. ஏனென்றால் BCCI விதி அப்படி உள்ளது. BCCI விதிப்படி பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் நபர் அனைத்து வடிவ கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றிருக்க வேண்டும். இந்த விதியின்படி தோனி பயிற்சியாளர் ஆவதற்கு தகுதியான நபர் கிடையாது. ஏனென்றால் தோனியை பொறுத்தவரை சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து 2020 ஓய்வு பெற்றாலும் IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆக்டிவாக விளையாடி வருகிறார். நடந்து முடிந்த IPL சீசனில் நல்ல ஃபார்மில் இருந்த தோனி விளையாடிய 11 இன்னிங்ஸ்களிலும் 3 முறை மட்டுமே ஆட்டமிழந்தார். அதிலும் 220 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன்கள் எடுத்திருந்தார். இந்த தொடரே அவரின் கடைசி தொடர் பலர் சொல்லி வந்தாலும் தோனி இதுவரை அதிகாரப்பூர்வமாக தனது ஓய்வை அறிவிக்கவில்லை. இதனால் அவர் அடுத்த IPL சீசனிலும் விளையாடக்கூடும் என்றே பேச்சுகள் எழுந்துள்ளன. இந்த காரணங்களால் தான் தோனியை தற்போதைக்கு இந்திய அணியின் பயிற்சியாளராக தேர்வு செய்ய முடியாது. இதற்கிடையே கடந்த 2021 எமிரேட்ஸில் நடந்த T20 உலகக்கோப்பைக்கு தோனி இந்திய அணியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.